உங்கள் அனைவருக்கும் தலை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு கல்லூரி. அண்மையிலே வக்ஃபு வாரியம் தொடர்பான ஒரு சட்ட மசோதா வந்தது. அதை அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்த்தோம். பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு அன்றைக்கு 2 நிமிடம் நானே எதிர்பார்க்காத நிலையில் கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம். இன்றைக்கு அது JPC என்கிற ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, 2 மாநிலங்களவை மக்களவை என்கிற 2 அவைகளையும் சார்ந்த 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குழுவுக்கு மீளாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் எதிர்கட்சிகளை பொருட்படுத்த மாட்டார்கள், வெளியேற்றிவிட்டு சட்டங்களை நிறைவேற்றுவார்கள். ஆனால் காலம் அவர்களுக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கிறது. இப்போது அப்படி செய்ய முடியாது. எதிர்கட்சிகளை வலுவாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் குரல் வலுவாக இருக்கிறது. ஆகவேதான் அதை JPCக்கு அனுப்புகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு நான், இதுதான் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, அது தொடர்பான மனுவை நேரில் வழங்க வேண்டும் என்ற தகவல் கிடைத்து நானும் ரவிக்குமார் அவர்களும் விரைந்து டெல்லிக்கு சென்று அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர்களை சந்திக்க முயற்சித்தோம். அன்றைக்கு அவர் வரவில்லை. அவருடைய அலுவலகத்திலே சென்று அதற்கென்று இருக்கிற அதிகாரிகளை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏன் இதனை எதிர்க்கிறோம் என்கிற மனுவை வழங்கிவிட்டு வந்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்றால் இந்த 2 உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களுக்காகவும் போராடுகிற உறுப்பினர்கள், வாதாடுகிற உறுப்பினர்கள் என்பதை நான் மறுபடியும் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் உலகுக்கு எத்தனையோ பல போதனைகளை வழங்கியிருக்கிறார் மானுடம் தழைப்பதற்கு. அதிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை இஸ்லாம் கொள்கையோடு பொருந்துகிற கோரிக்கை, முழு மதுவிலக்கு என்கிற கோரிக்கை. இது இஸ்லாம் பின்பற்றுகிற ஒரு கோட்பாடு, இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு போதனை, நபிகள் நாயகம் மானுடத்திற்கு தந்திருக்கிற ஒரு போதனை. விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாத்தை பின்பற்றி இயங்குகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடும் ஒரு சான்று. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதற்கு மக்கள் நலன்தான் காரணம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதையும் சில பேர் அரசியலோடு பிணைத்து பார்க்கிறார்கள். ஏதோ திருமாவளவன் காய் நகர்த்தி பார்க்கிறார் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள். ஆளுங்கட்சிக்கு எதிரே நெருக்கடி அல்லது நெருடல் ஏற்படும் என்பது தெரியும். ஆனாலும் அதைவிடவும் முக்கியமானது மக்கள் நலம், மனித வளம். இன்னொன்றையும் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் டெல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீர்கள் என்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பது நல்லதுதானே, தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பது எப்படி சரியாக இருக்க முடியும்? இந்த பார்வை இருந்தால் இதை யாரும் கேள்வியாக்க மாட்டார்கள். நம்முடைய தேசம் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும். இந்தியா முழுவதும் எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 அதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது. 1954 அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளை தந்தது. 1955 ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் இதற்கென்று ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைத்திருந்தது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 2024 நாம் கோரிக்கை வைக்கிறோம். 55 கொடுத்த பரிந்துரையை இப்போது நினைவூட்டுகிறோம். ஆகவே இதை நாம் தேசிய பார்வையோடு தான் அணுக வேண்டியிருக்கிறது. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக, மதம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு தேசிய பார்வை தேவை. அதை தமிழ்நாட்டோடு சுருக்கிவிட முடியாது.
சிறுபான்மையினர் எங்கே தாக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை, சாதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை, அதை போல மதுவை ஒழிப்பதற்கும் ஒரு தேசிய பார்வை தேவை. இன்னும் விரிவாக பார்க்க போனால், நபிகள் நாயகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, மதத்திற்காக மட்டும் சொல்லவில்லை, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு என்கிற இந்த கருத்துக்கள் நபிகள் நாயகத்தின் போதனைகளோடு பொருந்துவதால் உங்களின் நல்லாதரவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவை என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து, நீண்ட நேரம் பேச ஆசை, நபிகள் நாயகத்தை பற்றியெல்லாம் மனந்திறந்து பேச ஆசை, நேரமில்லை. மீண்டும் ஒரு வாய்ப்பை ஜமாத் நம்முடைய சபை, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை வழங்குமையானால் அந்த நிகழ்வில் நான் கட்டாயம் கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்து, ஐயா பேராயர் எஸ்ராமாகிவிட்டார் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இந்த அரங்கத்தின் வாயிலாக எமது வீர வணக்கத்தை செலுத்தி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, நபிகள் நாயகத்தின் போதனைகளை மக்களிடையே எடுத்துச் செல்ல இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல எப்போதும் களத்தில் தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைநிலை அமைப்பான இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் ஹுசைன் பாய் அவர்களின் முயற்சியில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லக்ஷா இ கா ஜிம்மா பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ரூபாய் 5000 தலைவரிடம் நிதி வழங்குகிறார். இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் ஹுசைன் பாய் அவர்களின் தலைமையில் மாநாட்டு நிதி 5000. Thank you.